சார், மிஸ்டர் முல்லை தனசேகர். ஒரு நிமிஷம் இருங்க சார். உங்கள் அக்கௌண்ட் ஒரு 10 இயர்ஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, கரெக்டாக இருக்குது. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு லோன் இருக்குது சார், நீங்கள் அப்ளை பண்ணனா பண்ணிக்கலாம் சார். இல்லை சார், லோன் வாங்குற ஐடியா இல்லையா சார் எனக்கு. இல்லை, இப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து 2.5%. நேரடியாக வந்து பேசுகிறேன் சார். அதான் உங்களுக்கு வந்து ஹவுசிங் லோன் இருக்குது, வெஹிக்கிள் லோன் இருக்குது, எது வேணாலும் வாங்கிக்கலாம் சார். சார், நான் நேரடியாக வந்து பேசுகிறேன். சரி, ஓகே சார், நன்றி சார், நன்றி நன்றி. டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்குள்ள வணக்கம் சார். வாங்க உட்காருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கள் சார். சார், வெளியே போர்டு பார்த்தேன். போர்டு இல்லாமல் சிறுதொழிலுக்கெல்லாம் லோன் தரேன். ஓகே, நான் இப்போ சிறுதொழில் பண்ணலான்னு இருக்கேன் சார், பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இப்போ லோன் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே. அப்படி எவ்வளோ அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்க? அமௌண்ட் எவ்வளோ இருந்தாலும் பிரச்சனை இல்லை சார் எனக்கு. ஒன்று, சிறு தொழிலுக்கே எவ்வளோ அமௌண்ட்னாலும் அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? ப்ராஃபிட்டு நம்ம திறமையை பொறுத்து இருக்குது சார். இல்லை இல்லை, அது உங்கள் திறமை இருக்குது சார், பட் பேங்க்குன்னு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் சிறு தொழிலுக்கு தர முடியும். சரி, உங்களுக்கு வந்து ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ தேவைப்படுது சார் சொல்லுங்கள். ஃபைனல் அமௌண்ட்லாம் கிடையாது சார், எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் இதில். இல்லை, இதில் வந்து சிறு தொழிலுக்கு 5 லாக்ஸ் ரூபீஸ் வரைக்கும் ஃபைவ் லேக்ஸ் அது இருந்தால் ஓகேங்களா? ஓகே, பண்ணிக்கலாம் சார். சரி, டேர்ன் ஓவர் எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ? ஒரு நாளைக்கு வரும் போகும். சரி, அப்படி இருக்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மிஷினரிலாம் வாங்குவீங்க இல்லையா, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? மிஷினரி நான் மட்டும் வாங்குறது கிடையாது சார், ஒரு 4 பேர் இருக்கிறோம். பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? ஆமாம். இல்லை, அப்போ அவங்கலாம் வரணும் சார். சிங்கிளாக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் தான் ஒன் மேனுக்கு தான் இங்கே கொடுக்க முடியும். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் தான். இல்லை சார், கொஞ்சம் பார்த்து பண்ணீங்கன்னா இது பண்ணி. இல்லை, என்ன மாதிரி மிஷினரிஸ் வாங்குவீங்க, என்ன மாதிரி பிஸ்னஸ் அது, எவ்வளோ ப்ராஃபிட், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த பக்காவாக கொடுத்தா தானே சொல்ல முடியும். என்ன மாதிரி பிஸ்னஸ் அது? போடுவோம், காசு அல்லுவோம். போடும் இல்லை, புரியல, அது என்ன மாதிரி போடுவீங்க? நான் ஒரு 4 பேர் சேர்ந்து கார்டு வாங்குவோம் சார். கார்டு? ஓகே, சைஸ் என்ன கார்டு? இங்கே போட்டு பெட் கட்டி விளையாடுவோம். சீட்டாடுறதுக்கு உனக்கு எவ்வளோ வேணா கொடுக்க, எவ்வளோ வேணா ப்ராஃபிட் வரும்? இது பேங்கா இல்லை கேம்பிளிங் ஆடுற இடமாடா? அறிவில்லை உங்களுக்கெல்லாம். வெளியே சிறு தொழிலுக்கு லோன் சொல்லி. சிறு தொழில்னா இது தொழிலாடா இது? போடா. ஒரு ஃபோன் ஒன்று வருது. நான் யார், யார் ரெக்கமெண்டேஷன்? எந்த நாய்க்கும் இங்கெல்லாம் தர முடியாத மாதிரிலாம். ஆ, சொல்லு சித்தப்பா. ஆ, பேங்க்ல தான் இருக்கேன். சரி சரி சரி, நான் பேசிட்டு கூப்பிட்றேன் நான். ஆ சரி. ஹலோ, பெங்களூர் தான் இருக்கேன், சாப்பாடு அமைச்சிரு சொல்லு. நானும் பெங்களூர் தான் இருக்கேன் சார். சித்தப்பா கூப்பிட்டுருந்தாப்புல, அவருக்கு ஒரு டவுட்டு. வீடுக்கெலாம் லோன் தெரியுங்களா? இது கேட்டியே, இது நியாயம். வீடு கட்டுறதுக்கு, வீட்டுக்கு இது மாதிரி லோன்லாம் கொடுக்குறோம். சரி, வீட்டு லோன் எவ்வளோ தேவைப்படுது? ஒரு 10 லேக்ஸ். ஓகே, எவ்வளோ ஏரியா? ஏரியா? ம், ஏரியாலாம் தெரில சார் நம்மளுக்கு. தாலி கட்டினா போதும். வீட்டுக்கு தாலி கட்டுறீங்களா? யோ, பில்டிங் கட்டினா போதும், அதனால தாலி கட்டினா? அப்பப்போ சின்ன வீடு காசு கேட்டு டார்ச்சல் பண்ணுது, அதனால் காசு எதாவது அமௌண்ட் பார்த்து கொடுத்தீங்கன்னா அவரும் சந்தோஷமாக இருப்பாரு. உங்கள் சித்தப்பன் சின்ன வீடு வச்சுருந்ததுக்கெல்லாம் நான் லோன் கொடுக்க முடியும். ஆண்டா, உனக்கு சந்தோஷமாக இருக்கிறனாலும் நான் லோன் தரணும், உங்கள் சித்தப்பன் சந்தோஷமாக. அறிவில்லை உங்களுக்கெல்லாம். எந்திரா, மரியாதையாக போயிடு, கொலகாரனாக அதை கிளம்பு போ. டார்கெட்ட முடிக்க சொன்னானுங்க. இது வேற எங்கேஜ் சார். என்ன, சின்ன வீட்டுக்கா? சின்ன வீட்டுக்கெலாம் தரது இல்லை. இல்லை சார், ஃபோன் பண்ணி அடிக்கடி டார்ச்சர் பண்ணி லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, லோன் சாங்ஷன் ஆயிருக்குன்றீங்க. வேலை செய்ய விட மாட்டேறீங்க. உங்கள் ஆஃபீஸ்லேருந்து 2-3 லேடி அசிஸ்டண்ட்டுக்கு பேசுகிறாங்க. அவரை மேனேஜர் யார் சார்? நீங்கள் தானா? நான் தான் மேனேஜர். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பேசுனீங்களா சார், வர சொன்னீங்களா லோன்? பேர் தனசேகர் சார், முல்லை தனசேகர். இப்போ தானே சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? சாரி சாரி சார், ஆமாம் ஆமாம், கால் பண்ணியிருக்கு. சாரி சார், தப்பாக நினச்சிக்காரு. சாரி சார், நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காரீங்க சார். எனக்கு லோன் வாங்குற ஐடியா இல்லை சார். இனிமேல் தயவுசெய்து உங்கள் பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணாங்க சார், சொல்லலாம் சார். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் லோனுக்காக அப்ளை பண்ணிட்டுருக்காங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது, அதனால் வாங்கிக்கோங்க சார். எலிஜிபிள் இருக்குது சார், எனக்கு தேவையில்லை சார். எனக்குன்னு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு வருமானம் இருக்குது, போதும் சார். இது போயிட்டு எதுக்கு சார் லோன்? வாழ்க்கையில் இப்படியே இருக்கக்கூடாது சார். லோனுன்றது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒன்றும் இல்லை, அதுக்கு ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாக கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், எனக்கு வந்து நான் வந்து நீதி நேர்மைக்கு பயந்தவன் சார். கடன் வாங்கினா கூட கௌரவமாக கொடுத்துருவேன் சார். இது வரைக்கும் என்னோட செக் எதுவும் பவுன்ஸ் ஆயிருக்காது. ஆமா, எனக்கு நம்பி போறவங்களும் பவுன்ஸ் பண்ணாம இருப்பாங்க. அதனாலதான் சார், அதுக்காக லோன் வாங்கணுன்ற கட்டாயம் இல்லையா சார்? இல்ல சார், ஒரு வெஹிக்கிள் லோன் இருக்கு, ஹவுசிங் லோன் இருக்கு, இது மாதிரி நிறைய லோன் இருக்கு. இல்ல சார், பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு லோன் இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு வேற எதுனா லோன் நீங்க அப்ளை பண்ணலாம். லோன் உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னு சொல்லுங்க. அதனால ஐடியா இல்லைன்னா கூட நீங்க ஐடியா பண்ணி சொல்லலாம். உங்களுக்காக தானே லோன் நம்ம கொடுக்கறதுக்காக இருக்கும். எவ்வளோ? நம்ம நல்ல கஸ்டமர் மட்டும் தான் சார் தருவோம். எவ்வளோ ரூபா? எவ்வளோ ரூபா உங்களுக்கு தேவைப்படுது?
வெஹிக்கிள் லோன் வாங்கிக்கிறீங்களா? இருக்கு சார். இல்ல வீடு கட்டுற லோன் வாங்கிக்கிறீங்களா? வீடு வீடு கட்டுறது இப்ப வேணாம். அதாவது நீங்க வெஹிக்கிள் லோன் வாங்கிக்கிறீங்க சார், எதுவுமே வாய் திறந்து சொல்ல மாட்டீங்க. எங்க சார் நான் கேட்டுட்டே இருக்க சொல்லவே மாட்டீங்க. பட் வீட்டு லோன் வந்து அவ்வளவு சீக்கிரமா நீங்க வாங்கிடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் வாங்கிட்டு போகும் சொல்லுங்க சார். என்ன சார் ஒண்ணுமே சொல்ல மாட்டீங்க, என்ன மாதிரி லோன் சார் சொல்லத புரிஞ்சுங்க சார். இருக்கு ரைட்டு, என்னோட எனக்கு எல்லாமே எலிஜிபிள் தான், ஆனால் எனக்கு லோன் வேணாம் சார். தப்பான வச்சுக்க ஒரு நிமிஷம் உட்காருங்க, நான் சொல்கிறது புரிஞ்சுங்க. இப்போ வந்து இந்த 3 days ஆஃபர் மட்டும்தான் இது. இல்லை சார் நான் வாங்காதனும் எது சார், 3 days ஆஃபர் இருந்தாங்கன்னா சரி. உண்மையிலே உங்களுக்கு நிலைமை புரியல நினைக்கிறேன். இந்த மாதம் டார்கெட்டில் ஒன்று இன்னும் பெண்டிங் இருக்குது. அதுக்கு நான் இல்லை இல்லை, நீங்கள் இது ஒரு சைன் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா இதை டார்கெட் முடிக்கிற வச்சிங்களா மேல இடத்துல என்ன கொஸ்டின் பண்ணுங்க. ஒன்லி நீங்கள் சைன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சைன் பண்ணுறது. இல்லை சார் இப்போ ப்ரூஃபுக்கு நீங்கள் எதாவது கேட்பீங்களா? நான் அதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் சார், அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அது ஒரு பெரிய விஷயமா சார், இங்கே ஒரு சைன் பண்ணுங்கள். மேலே எதுவுமே எழுதலை சார், நீங்களே எழுதி. நான் பண்ணிக்கிறேன் சார், இங்கே ஒரு சைன் பண்ணுங்கள், அந்த கார்னரில் ஒன்று சைன் பண்ணுங்கள். சரி ஓகே ரைட். ஏதோ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணிக்கலாம் சார். சரி சார் இருங்க இருங்க ஒரு நிமிஷம். 65,000 ரூபாய் உங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகும். 65,000 எஸ். அதில் வந்து 20,000 வந்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்கீங்க. 20,000 இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் ஏன்னா அந்த எதுக்கு இந்த வெஹிக்கிள் வாங்கும் போது ஒரு இன்சூரன்ஸ் ஒன்று கவர் ஆகும் அதோட சேர்ந்து. அதான் வேணாம் சார் எனக்கு, நீங்கள் 65,000 சாங்ஷன் அதே கொடுங்க பரவாயில்ல. 65,000 போது நீங்கள் 20,000 வந்து ஆல்ரெடி இன்சூரன்ஸுக்கு சைன் பண்ணிட்டீங்க. எனக்கு வேணும் இன்சூரன்ஸ் கையெழுத்து போட்டிங்கல்ல. வேணாம் கேன்சல் பண்ணுறேன் சார். இல்லை இல்லை அப்படி கேன்சல் பண்ண, நீங்கள் எந்த வித காரணத்தை கொண்டு நாங்கள் கேன்சல் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சைன் பண்ணியிருக்கீங்களே. இப்போ உங்களுக்கு வெஹிக்கிள் லோன் வந்து 65 20 போச்சுன்னா 45 உங்களுக்கு ஓகே ஆகுது. அந்த 45 வந்து உங்களுக்கு என்னென்னா ரேஷன் கார்டு கொண்டு வரல. 5,000 ரூபீஸ் எனி பெனால்ட்டி எனி டீட்டெயில்ஸ் இல்லைன்னா 5,000 ரூபீஸ் நீங்கள் பிடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்க்க போனால் உங்ககிட்ட பேன் கார்டு இருக்கா? பேன் கார்டு இல்லைன்னு சொல்லுங்க. சரி இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க சார், ஆகி பண்ணாதீங்க. நான் சொல்றது புரியுதா இல்லைங்க? தயவு சார் நான் வேற மாதிரிலாம் பேசுறேன் சார், நான் தெளிவாக தான் சார் கேட்டேன். நீங்கள் சைன் பண்ணீங்கல்ல, சைன் பண்ணுங்க சார். நீங்கள் தான் பாருங்க கேமரா இருக்கு, கேமராவில் மொத்தம் பதிவாயிருக்கு சார். நான் ஒன்றும் சும்மா சொல்லல சார். சார் என்னென்ன இல்லை சொல்லுங்க. ரேஷன் கார்டு இருக்கா? இல்லைங்க. 5,000 ரூபாய் ஓகே ரைட்டு. பேன் கார்டு இருக்கா? இல்லைங்க. ஆதார் கார்டு இருக்கா? இல்லை அப்ளை பண்ணியிருக்கேன் வரலங்க. அதுவும் இல்லையா? 3 இல்லை. பாஸ்போர்ட்டு இல்லைங்க. அது நான் வெளிநாட்டுக்கு பாஸ்போர்ட்டும் இல்லை. இதுக்கே 25,000 போயிடுச்சு இன்சூரன்ஸ், 20,000 45,000 போயிடுச்சு வெஹிக்கிளுக்கு. உங்களுக்கு 65,000 ரூபாய்க்கு இனிஷியல் அமௌண்ட்டு 35,000 கட்டணும். எப்போ நீங்கள் 25,000 கட்டுறீங்க? இது வாங்காத வண்டி லோனுக்கு நான் 35,000 பணம் கட்டணுமா? ஐயோ அம்மா. ஹலோ மிஸ்டர் ஸ்ரீதருங்களா? நான் பேங்க்லேருந்து பண்ணுறேன் சார். நீங்கள் கண்டினியூவாக எங்களுதில் வாடிக்கையாளராக இருக்கீங்க, உங்களுக்கு பர்சனல் லோன் ஓகே இருக்குது. என்ன சார் ரேஷன் கார்டு இல்லையா? ப்ராப்ளம் இல்லை சார். பேன் கார்டு அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை சார். உங்களுக்கு எலிஜிபிள் பெரிய அமௌண்ட் ஆயிருக்கு. எப்பா சாமியே அப்படித்தான் சொல்லுவானுங்க, உள்ள பூந்துனா உந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவானுங்க.